Hey guys, myself Bonish back with another video. And in this video, let's talk about R15 V3 and MT15 sprocket. So, this is the first one, NS sprocket. So, this is Yamaha's OE sprocket. This is Rolon aftermarket sprocket, brass sprocket. LRL Motors online order 2600. So, that's a photo and update description link. Let LRL Motors check பண்ணி பாத்தீங்கன்னாலே கிடைக்கும். சோ வந்து அதல ஆர்டர் பண்ணி வரنا Rolon Brass Sprocket இது. இது வந்து எனக்கு சொன்ன 2600 வந்துச்சு. இது வந்து MT15 க்கு ஓட sprocket. சோ வந்து இந்த bolting points பாத்தீங்கன்னா இருக்கும். சோ direct fit தான். இந்த changes மே வராது. இந்த chain வரும். இந்த பின்னாடி 52 teeth sprocket வரும். Frontல வந்து அந்த teeth மாதிரி 13 something வரும். சோ அந்த குட்டியான சின்ன sprocket இருக்கும். சோ இந்த செட் அப்படியே பாத்தீங்கன்னா கிடைச்சிரும். சோ இது எதனால போட்டுருக்கேன் அப்படிን பாத்துட்டீங்கன்னா என்னோட weight வந்து 85 kgs இருக்கேன். ஓகேங்களா? இந்த 150 cc engine பாத்தீங்கன்னா என்னோட weight push பண்றது வந்து ரொம்பவே கஷ்டம். அதாவது வந்து ஒரு 100 குள்ள க்ரூஸ் பண்ணோம்னா தெரியாது 100 அண்ட் அபோவ் க்ரூஸ் பண்ணும்போது வந்து இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒரு ஆப்போசிட் விண்ட் வருது இல்ல ஒரு சின்ன இன்க்ளைன் வருது ஒரு பிரிட்ஜ் வருது அப்படி மாதிரினா டக்குன்னு பாத்தினா ஒரு 110 ல க்ரூஸ் பண்ணிருந்தா சடனா வந்து 9500 அந்த ஸ்பீடுக்கு வந்து ஒண்ணொண்ணா கம்மியாயிரும் சோ டிக்ளைன் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணொண்ணா மறுபடியும் வந்து என்ன ஸ்பீட்ல க்ரூஸ் பண்றதனோ அந்த ஸ்பீடு போகும் சோ அந்த ஸ்பீடு கம்மியாகும் போது நான் என்னதான் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தனாலும் அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸே ஆகாது சோ என்ன அது அது வந்து நம்ம என்ன ரீசனா வந்து என்னோட weight தான் சொன்ன மாதிரி சோ நீங்க வந்து ஒரு 85 அந்த weight 80 plus 75 plus இருக்கீங்க இல்ல உங்களுக்கு வந்து ஹைவேல வந்து பவர் 10 ல ஒரு விண்ட் ஆப்போசிட் விண்ட் வரும்போது உங்களுக்கு 퍼ஃபார்மன்ஸ் 10 ல அப்படினா வந்து நீங்க MT15 ஓட ஸ்பிராக்கெட் வந்து நீங்க போலாம் எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடா இருக்கு நான் வந்து இந்த ஸ்பிராக்கெட் மாதிரி பெங்களூர் ட்ரிப் போயிட்டு வந்தேன் சோ அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆனா R15 ஸ்பிராக்கெட் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே ட்ரிப் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்கும் இது வந்து எனக்கு டயர்டா இருந்த அளவுக்கு தெரியல ஏன்னா வந்து இன்ஜின் வந்து ஒரு ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் போடுற மாதிரி தெரியல 60 கியர்ல வந்து கன்சிஸ்டண்டா எனக்கு 110 115 அந்த க்ரூசிங் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ண முடியுது அண்ட் இது வந்து நீங்க வெயிட் கம்மியா இருக்கீங்க சப்போஸ் நீங்க ஒரு 60 அந்த ரேஞ்ச் தான் இருக்கீங்க வெயிட் அப்படின்னா வந்து நீங்க இந்த ஸ்பிராக்கெட் போக வேண்டாம் ஏன்னு வந்து அடுத்து சொல்றேன் ஸோ வந்து அது போக வேண்டாம் உங்களுக்கு வந்து ஸ்டாக்கான ஸ்டாக்ல இருக்க அந்த 48 டீத்தே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஸ்ப்ராக்கெட் போகிறதுல அட்வான்டேஜ் இது அப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன கண்டிப்பாக ஒன்று இருக்கணும் இல்லையா ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஸ்பீட் ஸோ R15 V3 வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் ஸ்டாக் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 150, 155, 160 வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ வந்து நான் ட்ரை பண்ணது வந்து 152 வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் வண்டி வாங்கினப்போ ஸோ நான் டாப் ஸ்பீடில் அடிக்கடியில் செக் பண்ண மாட்டேன் ஒன்ஸ் வண்டி வாங்கி எவ்வளோ போயிருக்கு என் வெயிட் வச்சு எவ்வளோ போச்சுன்னு பார்த்தேன் 152, 153 அந்த ரேஞ்சில் போச்சு அதுக்கு மேலே வண்டி போகல புஷ் பண்ண முடியல ஸோ வந்து 60 கியரில் வந்து என்னால் ரெட் லைனே பண்ண முடியாது ரோட்டில் ஓட்டும்போது என்னோட வெயிட் வச்சு இந்த வண்டி 60 கியரில் ரெட் லைனே ஆகாது ஸ்டாக் ஸ்ப்ராக்கெட்டில் சொல்கிறேன் ஸோ இந்த ஸ்ப்ராக்கெட் மாற்றுக்கும் சரி எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு செக் பண்ணி பார்த்தேன் ஸோ என்னோட வெயிட்டுக்கு 145 என்னால் 60 கியர்லேயே ரெட் லைன் பண்ண முடிஞ்சது ஸோ வந்து இந்த இன்ஜினில் இருக்க ஃபுல் பொட்டன்ஷியலையும் வந்து நான் வந்து இந்த ஸ்ப்ராக்கெட் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஃபுல்லாக 60 கியரில் ரெட் லைன் ஆகுதுன்னா பார்த்துங்க அப்போ வந்து இந்த இன்ஜினில் ஃபுல் பொட்டன்ஷியலையும் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ வந்து எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ஸ்ப்ராக்கெட்டிங் ஸோ ஏன் வந்து 60 kg கீழே இருக்கவங்க 60 kg 70 kg இருக்கவங்க வந்து இந்த ஸ்ப்ராக்கெட் போட வேணாம் சொல்கிறேன்னா இன்னொரு ட்ராபேக் என்னென்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் ஸோ வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பின்னாடி டீத்து பெருசு பண்ணும்போது ரொட்டேஷன் வந்து கம்மியாயிரும் ஸோ இது வந்து ஒரு 5 ரொட்டேஷன் ஆகும் ஃப்ரண்ட் டீத் வந்து 5 ரொட்டேஷன் ஆகும்போது பின்னாடி வீல் ஒரு ரொட்டேஷன் ஆகுதுன்னா பின்னாடி நம்ம ஸ்ப்ராக்கெட் இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பின்னாடி ஒரு 5 ஆகிறது வந்து 4 இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஸோ ஃபார் உங்களுக்கு புரியணுங்கிற பேசிக்காக சொல்ல உங்களுக்கு கரெக்டாக புரியுதுன்னு தெரில பட் சிம்பிளாக சொன்னால் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் பின்னாடி வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்ப்ராக்கெட் பெருசு பண்ணுறோமோ உங்களுக்கு வந்து லோ எண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் டார்க் நல்லாயிருக்கும் சிட்டியில் வந்து உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும் ஆனால் வந்து ஹைவேஸில் வந்து உங்களுக்கு டூரிங் பண்ணும்போது மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் ஸோ நீங்கள் வந்து சிட்டியில் தான் அதிகமாக ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்ப்ராக்கெட் போங்க ஸோ ஆனால் வந்து டூரிங் பண்ணுறீங்க இல்லை வந்து அதிகமாக உங்களுக்கு மைலேஜ் வேணும் அப்படின்னா இல்லை டூரிங் பண்ணுறவங்களே 80 kg இருக்கீங்க ஆனால் உங்களோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து 80, 85, 90 தான் இருக்கும் அப்படின்னா வந்து இந்த ஸ்ப்ராக்கெட் உங்களுக்கு வேண்டியதில்லை உங்களுக்கு உங்களோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னா மட்டும் வந்து இந்த ஸ்ப்ராக்கெட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஓகே அப்போ மைலேஜ் வந்து எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் க்ரூஸ் பண்ணுற அந்த 110 அந்த 100 to 110 க்ரூஸ் பண்ணால் எனக்கு வந்து 38 to 42 வரைக்கும் கிடச்சிது அதுக்கு மேலே நான் 120, 130 வந்து ஒரு ஸ்பீட் ரன் பண்ண ஒரு ஃபைவ் 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்பீட் ரன் பண்ணி ரொம்ப ஃப்ரீயாக இருக்க ரோட்டில் வந்து
பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வரும்போது அந்த ஹைவேஸில் ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் பவர் ரன் பண்ணி எவ்வளோ வந்து டாப் ஆகுது, எவ்வளோ வந்து எனக்கு மைலேஜ் கிடைக்குதுங்கிறது வந்து நல்லா ஃபுல்ஃபில்டாக செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ வந்து நான் மைலேஜ் ரீசெட் பண்ணி செக் பண்ணும்போது எனக்கு கிடச்ச மைலேஜ் பார்த்திங்கன்னா 30 தான். ஸோ வந்து என்னோடய வெயிட்டுக்கு வந்து அவ்வளோதான் கிடச்சிது. ஸோ நீங்கள் ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து ஓட்ட போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மைலேஜ் டிராப் ஆகும், ஆனால் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். எனக்கு வந்து இந்த ஸ்ப்ராக்கெட் நான் யூஸ் பண்ணி ஓட்டும்போது என்னதான் ஆப்போசிட் விண்ட் அடித்தாலும், என்னதான் எனக்கு இன்னொரு இன்க்ளைன் பிரிட்ஜ் வந்தாலும் என்னால் அந்த 110-105 அந்த க்ரூசிங் ஸ்பீடு வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து அதான் மெயின்னா இந்த ஸ்ப்ராக்கெட் போகலாம். உங்களோட வெயிட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ வெயிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ வந்து இனி அடுத்து வந்து நான் எல்லா கியர்லேயும் வந்து என்னென்ன ஸ்பீடு வந்து வண்டி போகுது, எல்லா கியர்லேயும் டாப் ஸ்பீடு எனக்கு நான் தான் சொன்னேன் டாப் ஸ்பீட் கம்மியாக இருக்குன்னு. ஸோ வந்து எல்லா கியர்லேயும் என்ன டாப் ஸ்பீடு வந்து போகுதுங்கிறத நான் காட்டிடுறேன் பாருங்கள். ஓகே, இன்ஜின் வந்து நல்லா வார்ம் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போது பேடாக் ஸ்டாண்டில் இருக்குது, அதை சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் எல்லாமே எல்லா ஸ்பீடுமே அந்த பேடாக் ஸ்டாண்டில் தான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ வந்து இது கம்ப்ளீட்லி சேஃப் தான். ஃபர்ஸ்ட் கியர் மேக்ஸிமம் 43, செகண்ட் கியர் 65, தேர்ட் 8 டாப் ஸ்பீடு வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இது மாதிரியான வீடியோஸ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஆர்எம்5 வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து போம். அண்டில் தென், திஸ் இஸ் புவன் சைனிங் ஆஃப் யூ.